ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி டு மை லவ்லி சப்ஸ்கிரைபர்ஸ், மை செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா M4A1 பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கான அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். எவ்வளோ டேமேஜ் ஆகுது, எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்தமாரி ரிவ்யூ வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். 8.5K லைக்ஸ் இந்த வீடியோ கொடுங்க. ஸ்பின் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு ஸ்பின் சுத்திரம் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது, ஆனால் அது பார்த்திங்கன்னா டக்குனுமே கிடச்சிருச்சு. இந்த தாட்டி 15-10 இது வாங்குற இதில் வாங்கினேன், அந்த இதில் மிஸ்ட்ரி ஷாப்பில். நீங்களும் வாங்கி இது பண்ணிக்கலாம், கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கச்சமச்சா அந்த டேப்பிங் வந்து வச்சு பண்ணி பார்த்தோம். கச்சில் பார்த்தா ஒரே ஒரு ஸ்பின் சுற்றலாம் அப்படின்ட்டு சுற்றினா புசுகுன்னு வந்து கங்க்ராச்சுலேஷன் வந்துருச்சு. அடாடா இது என்ன கோல்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா வரவே இல்லை கோல்டு, ஆனால் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் வந்து பர்மனெண்ட் தூக்கி இருக்கையில் கொடுத்துட்டாங்க. ஆஹா, ஃப்ளமிங் கன் ஸ்கின் கிடச்சிருச்சு, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீக்கிரமாகவே கொடுத்துட்டாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஏன்னா பார்த்திங்கன்னா முன்னாடியே நிறையா சுற்றி இருக்கும், 70 சுற்றிக்கிறோம், அது எதுவுமே கிடைக்கல. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்பின்லாம் கொடுத்துருக்காங்க. இது லக்கும் கிடையாது, இதுக்கும் ட்ரிக்கும் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக அப்படியே கிடைக்கிறது தான், கிடைச்சா லக்கு கிடைக்கலாம் ட்ரிக்கு அப்படியே வச்சுக்க வேண்டியதான். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி அடிக்குது, இதுக்கான ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேகசின் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்யூரிசி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அக்யூரிசி கம்மி பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா லாங் ரேஞ்சிலேருந்து அடிக்க முடியாது, அக்யூரிசியாக கரெக்டாக அடிக்க முடியாது அப்படின்றதும் கிடையாது. கரெக்டாக அடிக்கலாம், ஆனால் கொஞ்சம் அப்படி இப்படி மிஸ் ஆகும். கரெக்டாக வைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படி எனக்கு கொஞ்சம் அப்படி கை மாறிச்சு. அந்த கேம் பிளே நீங்களே பாருங்கள், ஃபுல் கேம் பிளே போட்டிருக்கேன், அது நீங்கள் அப்படியே பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரேங்க்டு கேம் பிளே போய்ட்டு அந்த லாபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு எவ்வளோ குறையுது அப்படின்றத போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாபியில் உள்ளே போயிடலாம். டே சுற்றினே இருக்காதா, ஏண்டா நீ வேறு சுற்றினே இருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 டபுள் டேமேஜ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 அப்புறம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஹெட்ஷாட் அடிச்சா 171-176 ஹெல்மெட் இல்லாமல். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஹெல்மெட் போட்டிருந்தாங்கன்னா 90 அந்த மாதிரி 92 குறையுது. ஹெல்மெட் போட்டிருந்தால் லெவல் 3 ஹெல்மெட் போட்டிருந்தா பார்த்தீங்கன்னா 92 பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடிச்சா குறையுது. அவன் அதுக்கே அவன் வந்து பார்த்தீங்கன்னா 4 வெஸ்ட்டு போட்டிருந்தாங்கன்னா 9-10 அந்தமாரி ரேஞ்சில் வந்து குறையுது. 3 வெஸ்ட்டு போட்டிருந்தாங்கன்னா 14-20 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எருமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் குறையுது அப்படின்றது அந்த கனோட பவர் அப்படின்ற பார்த்துக்கலாம். சாரி, நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கிளாக் டவரில் இறங்கலாம் அப்படின்ற பிளான் பண்ணிடும். இது பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு 6 எடுத்த வீடியோ. ஸோ உங்களால் முடிஞ்ச லைக்ஸும் உங்களால் முடிஞ்ச கமெண்ட்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குலாம் யாராருக்கெல்லாம் ஒரே ஸ்பின்ல கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏம்பரோ நீ வேறு கடுப்பேற்ற, எனக்குலாம் கிடைக்கவே இல்லை, நான் சுற்றி நான் நீ மட்டும் உனக்கு கிடச்சிச்சு அப்படின்றவங்க மனசில் நினைக்கிறவங்களோ அவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் அது நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேர் இறங்குறாங்க. 2 பேர் இறங்கினோன்னே நாங்கள் வந்து அவங்களை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் அந்த 2 பார்த்தீங்கன்னா 100 குட்டியாக இருக்குது. ஸோ 100 குட்டியை இங்கேருந்து முடிச்சுட்டு 2 குட்டியுமே 300 குட்டியாக இருக்குது. இதை முடிச்சுட்டு இங்கேருந்து இது வந்து M4A1 கிடைக்கல, இங்கே வந்து ஏகே மட்டும்தான் கிடச்சிது. M4A1 கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி அடிக்குது அப்படின்றத பாருங்கள். அடிச்சது நல்லா அடிச்சதுன்னா வாங்குங்க, நல்லா அடிக்கலாம் வாங்காதீங்க. டைமண்ட்ஸ் அதிகமாக ஸ்பின் பண்ணி காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம வந்து ஏகே இருக்கிற இடமா பார்த்து இறங்கிக்கலாம். ஓகே, ஏகே இருக்கிற இடமா இருந்தாச்சு. 200 குட்டிங்க வந்து இறங்கிடுச்சு. ஏகே 32 போது ஏன்னா அது அப்படின்றியா, அது பார்த்தீங்கன்னா இது அடிக்கும்போது அதில் 24 புசுன்னு போயிட்டாவும் அது M4A1 வச்சு அடிச்சு காமிக்கிறேன் எப்படி அடிக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு இவனை வந்து அடிச்சு துரத்தி முட்டலாம். எங்களா ஒரு அடி 100 குட்டி ஏய் ஓடாத அடி இடி 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 எங்களா ஒரு ஒவ்வொரு ஆளே ஊட்டினேங்கிற ஒரே ஒரு அடி வாங்கிக்கலாம். செல்ல குட்டியில் அப்பு குட்டியில் கீழே இறங்கிட்டு நான் வரங்கிறேன். தேவாரம் தான் வந்துட்டு எங்கடா ஒரு அடி ஓடாதடா, காலங்காலத்திலே அலைய விடாத அடி. ரொம்ப சேட், நடையே விட்டுற சீர் விடுங்க பார்த்துக்கலாம். அவனை போய் அவனை சாவடிச்சு விட்ருவோம். அடுத்தது வந்து M4A1 பற்றி சொல்லிடலாம். M4A1 பற்றி பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ரீகாயல் கம்மியாகிற கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா M4A1 அப்படின்ற கன்னை வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் காரில் கூட ஒரு 15 புல்லட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீகாயில் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கன் ஸ்கின் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ரீகாயில் ஆகாது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா M4A1 பார்த்தீங்கன்னா சிறப்பான தரமான கன் அப்படின்றத சொல்லலாம். ஸோ நானே நிறைய தடவை M4A1 யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனிமி இருக்காங்க எவ்வளோ அடிச்சு காமிப்பாருங்க. 24, 32, 24, 22, 34 இதுதான் பார்த்தீங்கன்னா நார்மல் ரேஞ்சில் இருக்குது. கொஞ்சம் ரேஞ்சில் இருக்கும்போது இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகுது எனிமிக்கு. 32 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்டா இவட்ட வெஸ்ட்டு இருக்கான்னு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் 32 போகுது. ஃபுல்லாகவே நம்ம ஃப்ளாஷ் பேம்பை போட்டலாம். ஃப்ளாஷ் பேம் போட்டோடனே தலைவர் கண்ணு தெரியாமல் சுற்றின்னு இருப்பார், நீங்களே பாருங்கள் கண்ணு தெரியாமல் அப்படியே ஓடி நிற்கிறான். 24, 32, 75 ஹெல்மெட் போட்டிருக்கான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 75, 32 அந்த ரேஞ்சு தான் போகுது. கரெக்டாக கன்ஃபார்மாக 24, 32 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எனிமிக்கு வந்து ஹெல்த் குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த வந்து M4A1 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டபுள் டேமேஜ் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, கொஞ்சம் ரேட் ஆஃப் ஃபயர் அதிகமாக இருந்தாலும்
ஓகே ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். டபுள் டேமேஜ் கொடுத்து ரேட் ஆஃப் ஃபயரும் கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான சம்பவம் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டோரில் எளிமையே எங்கே இருக்காங்க அப்படின்றது தெரியாமல் போயிட்டு இருந்தேன், செக் பண்ண யாருமே இல்லை. சரி ஓகேடா பிவிஎஸ் போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அவ்வளோ தடபடா தடபடான்னு சத்தம் வருது. அடா அடா என்னடா இது தடபடா தடபடா சத்தம் வருதுன்ட்டு மேலே ஏறி கீழே இறங்கி வேறு இங்கேருந்து ஒருத்தன் ஓடியாரான். ஆட்டா பாவீங்களா எங்கடா ஓடுறடே ஓட்டு மட்டும் ஏன் பக்கம் வரான் புஷ் பண்ணால் அவன் இங்கே எக்ஸ்ட் விடுன்னு தெரியாது போல். ஓகே அவனை முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குழந்தை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வருவோம். இருங்க எங்கேருந்து வருவான்னு தெரில, மறந்து போச்சு. இங்கே தான் வருவான் நீ ராமாமா, இங்கே தான் நின்றுட்டு இருந்தோ பண்ணின்னு இருப்பான். மண்டையிலே போடு போட்டாக்குன்னு போடு. அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் மறுபடியும் உள்ளே வருவான். எஃப்ஓர் அனுப்பிச்சாட்றா என்னடா இந்த கண்ணு வச்சு அடிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. இருங்க எனக்கு கையும் ஒன்று காலும் இல்லை, இவனை முதல்ல முடிச்சு விட்ருவான். அதுக்கப்புறம் எஃப்ஓர் அவனில் அடித்து எப்படி அடிக்கிறதுன்ற கம்மி. மறுபடியும் தரமான சம்பவம் நடக்கும். ஒரு குழந்தை வந்து பக்கத்தில் இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி காமிக்கிறாங்க, வெயிட் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஒருத்தன் வந்துருந்தான், எங்கே ஒன்றும் தெரியல, அப்படியே புதுப்படி வந்துட்டான். டே 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 அப்போ முடிச்சாச்சு அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லூட் அடிச்சுட்டு இப்படி வரோம், எல்லாமே அடிச்சுட்டு கிளீலாம் எடுத்துகிட்டு ஓகே எம்பி 40 நமக்கு அடிச்சிருச்சு, எஃப்ஓர் ஒன்று எல்லாமே நம்மக்கிட்ட கிடச்சிருச்சு. தூக்கம் வருது எனக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஃப்ஓர் ஒன்று வந்து எப்படி அடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூரசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். அக்யூரசி பார்த்தீங்கன்னா என்னடா இது அக்யூரசி அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. இப்போ பாருங்கள் எனிமி மேலே இருப்பான், அவனை அடிக்கும் போகும்போது எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவன் கரெக்டாக டார்கெட் வைக்கிறேன் ஆனால் கரெக்டாக மிஸ் ஆகிடும். அதுதான் பார்த்தீங்கன்னா அக்யூரசி. இப்போ பாருங்கள் அவனுக்கு அடிச்சு காமிக்கிறேன். இப்போ அங்கே இருந்தான் அவன் அடித்து அடிக்கும்போது பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ எடுத்து டேமேஜ் ஆகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இப்போ எங்கே இருக்குது அந்த குழந்தை, எங்கே இருக்குது, வா தம்பி வெளியே வா. சரி வீட்டுக்குள்ளே மேலே ஏறிட்டு அடிக்கலாம் அப்படின்றது பற்றி பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணேன். ஸோ மேலே ஏறிட்டு நான் அவனை அடிப்பேன். அவன் அடிக்கும்போது பார்த்து பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24-92 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 அப்புறம் லாங் ரேஞ்சில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நெட்டு கட்டாயிட்டு இருந்திருப்பான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 18-14 அதே வெஸ்ட்டு போட்டிருந்தாங்கன்னா 9-10 அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் போய் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஒருத்தன் வந்து 4th ஓ என்னடா அப்பா அடி வெஸ்ட்டு அடிச்சுக்கி சூட்டான அட்டா பாவி உன்னை விட்றதா இல்லைடா இரவு வரேன் ஃபஸ்ட் நான் ஹீல் பண்ணிக்கிறேன் வேறு இரு நீ என்ன நான் பார்த்துடலாம் வா டேமிட் இதை வரேன் இரு இதை வந்துட்டேன் போடு எங்கே இருக்கிறான் இதே வெஸ்ட் கட்டி ஓகே இது வரா வெஸ்ட்டு அப்புறம் இப்போ 9 அவன் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு 4 வெஸ்ட்டு போட்டிருக்கான். ஸோ அதனால் 9-10 தான் ரேஞ்சு போகுது, ரொம்ப தூரத்தில் இருக்கான். அதனால் 9-10 போயிட்டு ஒரு ஹெட் ஷாட் விழுந்தது. நல்லாயிருக்கு இந்த கண்டு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்றத சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா நல்லா இருக்குது டபுள் டேமேஜ்லேயே. ஸோ டபுள் டேமேஜ்லேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இதே கொஞ்சம் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருந்தானா சூப்பராக இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் ஃபயராக டபுள் டேமேஜாக கேட்டிங்கன்னா நான் வந்து ரேட் ஆஃப் ஃபயர் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன் ஐயரி மொத்தம் இருக்கான். இப்போ அவனை அடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். தலையை காமி ஒரே ஒரு தலையில் மட்டும் அடிச்சு காமி எத்தனை போகுது காமிக்கிறேன் சப்ஸ்கிரைபருக்கு. இன்னும் தலையே காட்ட மாட்டேறான். அச்சுச்சே தம்பி தலையை காட்ட ஏ ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. இருங்க இருங்க வலையை வரட்டு வருவான் தானே. அதே இங்கே பக்கத்தில் அடாடடா அது வர இரு 24-27 போடு போடு போட்டு சீக்கிரம் சீக்கிரம் கிளி 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 அப்போ அடி கிளியாக எச்சாட்ட வந்துச்சு. ஓகே இன்னும் ஒரே ஒருத்தர் எங்கே இருக்கான் காணாவானா. சரி விடு இங்கே உனக்கு கீழே வர மாதிரி சத்தமாக வருது. இவனுக்கு இப்போ எப்படி கண்ணிப்பூடி வச்சு சாவடிக்கிற மட்டும் பாருங்கள். இப்போ ஒருத்தன் கீழே ஒருத்தன் ரெண்டு பேர் மேஞ்சி நிற்கிறானுங்க, அந்த எப்படி சாவடிக்கிறேன் பாருங்கள். இப்போ கீழே வந்து ஒருத்தன் வந்து மேலே ஏறி வருவான், அவனை வந்து கூப்பிட்டு நாங்கள் வந்து அடிப்போம். அது எப்படின்றத நீங்களே பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா 8.5K லைக்ஸ் நம்மளோட டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ 8.5K லைக்ஸ் டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் பண்ணி போயிட்டு அந்த சைடில் வச்சுட்டு வரோம். இந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா வாமலத்துக்கு போகிறாங்க. சரி ஓகே அப்படின்றத பார்த்துக்கலாம். நான் என்ன பிளான் இப்படி குச்சி அப்படி ஓடிடலாமா அப்படின்னு பிளான் பண்ணேன். இல்லை ஓடக்கூடாது ராபிவேசே மியூசியில் மண் ஓட்டக்கூடாது அப்படின்றத பார்த்துட்டு அடித்து செத்தாலும் பரவாயில்ல அப்படி ஓடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணிவிடணும். சரி வாடா சரி அவனை சுட்டு கூப்பிடலாம். சரி சுட்டு கூப்பிட்ட நீயும் வாடாடி நீ நானும் மோதி பத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டேன். அவனும் பார்த்தீங்கன்னா வந்துட்டான் போல வந்து சரியான அடி அடிக்கிறான். நமது இந்த பக்கம் வருமானன்ட்டு வெடிக்கு பார்த்துனோம் உள்ளே பூந்துட்டான். இருங்க இப்போ வந்து சுட்டு காமிக்கலாம். அந்த சின்ன கண்ணை எடுத்து சுட்டு காமிடா டே சுட்டு காமி வந்து பாடுறாடே மேலே வாடாடே பேனத்து வருவியா அப்படின்ட்டு அடித்து பார்க்குறேன். புசுக்கு மேலே வந்துட்டான். எனக்கு வந்து செம டேமேஜ் கொடுத்துருட்டாக்கு ஒரு குளுவாவில் போட்டு காப்பாற்ற குளுவாவில் இருந்தாலும் நான் தப்பிச்சு இல்லைன்னா ஏன்னா முடிச்சு விட்டு போயின்னு இருந்திருப்பான். இப்போ வந்து வெளியே யாரை வராங்களா இல்லை ஜம்ப் பண்ணி போகலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்தா மேலே ஏறி வந்து என்னை அடிச்சு நிற்கிறான். அட்டா பாவி டே அப்படின்ட்டு நான் வச்ச பொரியல கண்ணு பொரியல மாட்டிக்கிறார் போல வாய்வில். அப்புறம் அச்சுச்சோ நல்ல வேலை கண்ணில் இது வச்சதால தப்பிச்சான். எல்லாம் நம்மளை வச்சு முடிச்சிருப்பானுங்க.
ஓகே முடிச்சாச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்போசிட்லேருந்து ஒருத்தன் ஓடுவான், ரன்னிங்கில் ஓடும்போது எவ்வளோ ஒருத்தர் டேமேஜ் போகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ரன்னிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த M4A1 பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக டேமேஜ் கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14-10 தான் போகுது, வெஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா ஒரு 8-9 தான் போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் அக்யூரசி இல்லாமல் நம்ம வந்து அடிக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த கன்று பார்த்தீங்கன்னா நல்ல கன்னாக வச்சுருந்தீங்கன்னா அந்த பச்சை கலரில் ஒரு கன்று இருக்குல்ல, அந்த கன்று தான் பார்த்திங்கன்னா வேறு லெவல் கன் கூட சொல்லலாம். ஏ யார் அம்மா அடி அம்மா அடி அடிக்கிறான் அட்டா பாவி, இவன் வேலைக்கு ஆகமாட்டான் போலுது. டே எண்ணெய் அடித்து ஓட விடுறேன் நீ, இதை வரேன் இரு மீல் பண்ணிக்கிறேன் இரு. இவன் என்ன பண்ணலாம் கை சொல்லுங்கள், இவன் வந்து மாட்டவே மாட்டான், கையில் சிக்கவே மாட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேஃப் ஜோன் போகிறது பார்த்தா சேஃப் ஜோன் வந்துட்டுருக்கு, மேலே போய்ட்டு சேஃப் ஜோன் அடிச்சுக்கேன். அதுக்கப்புறம் சேஃப் ஜோன் போகலான்னு பார்த்தா வியூவை வந்து பார்த்தா எங்கள் ஒரு குழந்தைய வந்து காட்டி குத்திடுச்சு. இங்கே ஒருத்தர் ரன்னிங்லேயே நெட்டு கட்டாகி இந்த பக்கமாக ஓடிட்டு இருந்தான். அவனை பா அடிக்கும்போது அவனை வந்து எவ்வளோ ட்ரிப் குறையுது அப்படின்றது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து அடித்து பார்த்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து நாங்கள் அடித்து பார்த்தோம். அதை பார்த்தீங்கன்னா அடித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 18-24 அப்படி போகுது. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 18-24 அப்படின்றத வந்து ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டபுள் டேமேஜின்றாங்க, ரெண்டே ரெண்டு தான் கொஞ்சம் ப்ளஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வேஸ்ட்டு தான் அந்த கன்று. என்னடா இது வேஸ்ட் சொல்கிறீடா அப்படின்றதான் கேட்காதீங்க. ரேட் ஆஃப் ஃபயர் தான் கேத்து, டபுள் டேமேஜ் வித்து அப்படின்றத சொல்லிக்கலாம். என்னடா இது பஞ்சர் இலையெல்லாம் பேசுகிறீங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா. காலைல தூங்காமல் இப்போ இது வரைக்கும் நான் தூங்கவே இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா ஐயா குழந்தை மாட்டிக்கிச்சு இருங்க பார்க்கலாம். இங்கேருந்து சுட்டு பார்க்க 30 ரேஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள். 16-17-18 அதுக்கப்புறம் அக்யூரசி அப்படின்றது நான் கொஞ்சம் மிஸ் ஆகுது பாருங்கள். அப்படி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா புல்லட் ஒரு 2 புல்லட் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் இப்படி மாறி மாறி வந்துடும். ஸோ அதனால் வந்து அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கம்மி அப்படின்றதுனால கொஞ்சம் பெனிஃபிட்டே இல்லாமல் இருக்குது. ஸோ இங்கே ஒரு தொலைகிட்டு இருந்தால் அவளை அடித்து எகிரி வடையில் பொல்லார பார்க்குற அதுக்குள்ளே போட்டுட்டான். சே ரொம்ப சேடாக இருக்குது, தூக்கம் வேறு வருது. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டுருக்கேன், தூக்கத்தில் இந்த வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கேன். எப்படி இருக்குது வீடியோன்றது எனக்கு தெரியல. இங்கே இப்போ போகிறா பாருங்கள், 18 அக்யூரசி பாருங்கள். அக்யூரசி இல்லாதனால என்னால் அடிக்க முடியல அவனால் பாருங்க, எங்கெங்கேயே போகுது புல்லட்டு. ராங் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அடிக்கவே முடியல. ஒரு ஹெட்செட் விழுந்துச்சு இருந்தாலும் பார்த்திங்கன்னா என்னால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரேஞ்ச் கொடுத்து என்னால் கரெக்டாக அவனை வந்து பேக் பண்ணி அப்படி அடிக்க முடியல. ஏன் பார்த்திங்கன்னா அக்யூரசியாக வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசினா என்னடா வந்து நிறைய பேர் வந்து கேட்டீங்க. அக்யூரசி என்னன்னா கரெக்டாக குறிப்பாகத்து உண்டிகள் அடிப்பாங்களா, அதேமாதிரி கரெக்டாக குறிப்பாகத்து உண்டிகள் அடிக்கிறது தான் அவங்க வந்து நான் அக்யூரசின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்யூரசி வந்து இல்லாதனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்சில் இருக்கிற நம்ம எனிமி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா நம்மளால் வந்து ஈடு கொடுக்க முடியல, அடிக்க முடியல. அடிக்க முடியலன்னா இப்போ ஒரு 6 புல்லட் போதுன்னா 3 புல்லட் இந்த பக்கம் போய்டும், 2 புல்லட் மட்டும்தான் அவன் மேலே போடுது. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டீமெரிட் அப்படின்னு சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டுனா நம்ம வந்து பார்த்திக்கலாம். இங்கே இருக்கிற லாங் ரேஞ்சில் பாருங்கள், அதான் நல்லா தான் அடிக்குது அப்படின்றீங்களா. அதுக்கப்புறம் அடித்தது ஒரு புல்லட் கூட மேலே படவே இல்லை எனக்கு, பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிறையவே டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளூ வால் போட்டு ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறது தான் ஒரு ப்ரோ பிளேயருக்கான தூக்கம் வருது. சரி இதுக்கப்புறம் பேசலை, எத்தனை போகுது அப்படின்றது பாருங்கள். ஹெட்செட் வந்துருச்சு, ஒரு குழந்தை நாக்குடாயினும் ஆயிடுச்சு. இந்த நாக்டவுனான குழந்தைய அப்படியே பின்னாடி வந்து ஒருத்தன் போட்டுருவான். எவனை என்ன பண்ணலாம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து சாப்பிடா அப்படின்னா அவன் ஹெல்மெட் ஆகி வெளியே போயிடுவான். இப்போ இங்கேருந்து எல்லாருக்குமே டேமேஜ் கொடுப்பேன், எப்படி டேமேஜ் கொடுக்கும் அப்படின்றத பாருங்கள். எவ்வளோ எவ்வளோ டேமேஜ் போகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த கன்னோட பவர் என்ன அப்படின்றத. ஒரே நிமிஷம் இருக்குங்க, காமிக்க போகிறாங்க. இப்போ 9-10 ரன்னிங்கில் இருக்கும்போது 9-10-11 இதுதான் பார்த்திங்கன்னா அது எவரேஜான போகுது. லாங் ரேஞ்சில் இருக்கும்போது 9-10 அப்புறம் அக்யூரசி கம்மியாக இருக்குங்களா, 2 புல்லட் படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பட மாட்டேங்குது கரெக்டாக 2 புல்லட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா எனிமி மேலே பட மாட்டேங்குது. அதனால தான் அக்யூரசி கம்மியாக இருக்கனால அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரோவ்லவாக டார்கெட் கொடுத்து என்னால் அடிக்க முடியல. ஸோ ரேட் ஆஃப் ஃபயர் வச்சுருந்தா சர சரனு ஒரு 4-5 புல்லட் அவன் உடம்புல இறங்கியிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, பார்த்தா 13-14 ரொம்ப லாங் ரேஞ்சில் இருக்கிறதுனால 13-14 அவ்வளோதான் ரேஞ்சு. ரொம்ப கிட்ட இருந்தானா 13-32 போகும், வெஸ்ட்டு போடலைனா 32 போகும், வெஸ்ட்டு போட்டிருந்தானா 24 போகும், வெஸ்ட்டு போடலைனா 32 அந்தமாரி ரேஞ்சில் 30 அந்தமாரி ரேஞ்சில் போகும். லாங் ரேஞ்சில் இருந்தானா 10 அந்தமாரி ரேஞ்சில் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த கன்னோட பவர் இவ்வளோ தான். இது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த கன் இதை வரைக்கும் பற்றியும் தெரியாமல் இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம PVS கேமிங் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேலும் மேலும் இந்தமாரி நிறையா வீடியோஸ், அதுக்கப்புறம் இந்தமாரி ரிவ்யூ வீடியோ வேணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லி கமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மீடியா ஈஸியாக இந்த மேட்சை இருந்து ஈஸியாக போய் அடிச்சாச்சு, 9 கிலோட வெற்றிகரமாக போய் அடித்தாச்சு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் மேட்ச் நிறையா ஷார்ட் ஃபிலிம்லாம் இருக்குது, அந்த ஷார்ட் ஃபிலிமோட வந்து சந்திக்கிறேன். பாய் பாய், சி யூ, லவ் யூ ஸோ மச், அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி.
பாய் பாய் கைஸ், பாய் 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 பாய், சி யூ, லவ் யூ ஸோ மச், பாய் பாய் கைஸ்.